மனிதன் படைத்த அற்புதங்கள் எத்தனையோ இருந்தாலும் இறைவன் படைத்த அற்புதங்களின் அழகே தனி. அப்படி இறைவன் படைத்த அற்புதம் இவர்களே. சக மனிதர்களை விட வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் வென்று வாழ்பவர்கள் இவர்களே. உடல் ரீதியாக வலிமையை இழந்தாலும் உள்ளத்தில் உண்மையையும் தன்னம்பிக்கையும் அழியாமல் இரத்தத்தோடும் நாடி நரம்போடும் தான் தேர்ந்தெடுத்த துறையில் தன்னை நுழைத்துக் கொண்டு அந்த துறையில் சாதித்து காட்ட வேண்டும் என்ற உச்சகட்ட போராட்டத்தில் ஜெயித்துக் கொண்டிருக்கும் உன்னதமான உயர்வான மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி இந்த மை ஆட்டோகிராஃப். இதில் முதலில் தன் வாழ்க்கை கையெழுத்தை பதிவு செய்ய இருக்கும் உன்னதமான கலைஞர் திரு ஐயப்பன். வணக்கம், என் பேர் ஐயப்பன். மாடலிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலேருந்து நீங்கள் மாடலிங் ஃபோட்டோகிராஃபர் லெவலுக்கு வளர்ந்துருக்கேன். பேசிக்காக நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது பெயிண்டிங் பண்ணுறது தான் என்னோடய தொழிலாக இருந்தது. நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து பெயிண்டிங் மேலே எனக்கு ரொம்ப அதிக ஆர்வம். அதனால் பெயிண்டிங்லேருந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி கற்றுட்டு எங்கள் அண்ணன் வந்து எனக்கு குருவாக இருந்தார் ஃபோட்டோகிராஃபியில். கற்றுட்டு இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி இப்போ நல்ல லெவலில் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய ஆரம்ப காலத்தில் வந்து பெயிண்டிங் மேலே எனக்கு ரொம்ப உயிராக இருந்தது. மெயின் காரணம் வந்து சில பேர், முக்கியமாக அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த இடத்துல தேவராஜன் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ஒரு எங்கள் ரிலேஷன் தான். அவர் வந்து பேசிக்காக வந்து நல்ல பெயிண்டிங் திறமை உடையவர். அவர் பெயிண்டிங்ன்றதோ அந்த ஃபான்ஸ் அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு போகும்போது டைப் அடித்த மாரி, அந்த காலத்தில் அப்படி தான் டைப் அடித்த மாரியே எழுதிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து ஈர்க்கப்பட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஓவியராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான பயிற்சி பண்ணி ஓவியராக வந்தேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப வறுமை நிலமில் இருந்தோம் நாங்கள். அப்போ வந்து ஓவியம் வரைகிறதுக்கான இந்த வரைபிறந்த மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த ட்ரெஸ்ஸுங்க, அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்தமாரி சூழ்நிலையிலும் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பெயிண்டிங் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பெயிண்டிங் பண்ணதுனால நான் எங்கே படிப்பு ஓட்டுவணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப போயிடுவாங்க. அதை மீறி நான் நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி, மெயின் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து எங்கள் ஸ்கூலில் நான் சேபா மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்போ வந்து அது மிஸ்ஸு, எங்களோட மிஸ்ஸு, டீச்சர்ஸு, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்களோட வந்து சப்போர்ட்டில் தான் நான் வந்து நல்ல பெயிண்டிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபரோ ஒரு பெயிண்டராகவோ நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக தெரிய வச்சுக்கான காரணம் வந்து அதுதான். மெயினாக அந்த தேவராஜன் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அவர் வந்து சில பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். பண்ணும்போது நான் ஸ்கூலில் படி சின்ன காலத்தில் என்ன பண்ணிட்டேன், அவர் வந்து அண்ணன், எங்கள் அண்ணன் வந்து இன்னும் பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அங்கே சொல்லுவோம். அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெயிண்டிங் ஒன்று பண்ணி வந்துக்கூடிய ஷார்ட்டை இதுமாதிரி ஒட்டணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை வச்சு பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டு எடுத்துன்னு போயிட்டு படம் வரைஞ்சி அவரால் எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்த முறை அந்த சார்ட்டு வந்து வரைஞ்சி இன்னொரு சார்ட் இன்னொரு மிஸ் வந்து அதேமாரி எனக்கு பெயிண்டிங் வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் அட்ரஸ் பண்ணிட்டார், என்னால் பண்ணித்தர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. நான் போயிட்டு சின்ன வயசில் நம்ம பொய்யெல்லாம் சொல்லுவது உண்டு, என்ன நம்ம எங்கள் அண்ணன்றுவோம், சும்மா இருக்கிறவர் கூட. ஆனால் ஒரு எங்கள் அண்ணன் மாதிரி தான், இன்னொரு எங்கள் அண்ணன் சொந்த அண்ணன் இல்லை. நான் போயிட்டு எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொன்னதுனால இப்போ உங்கள் அண்ணன் கிட்டே வரைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போய் டிக்கெட்டாக மாட்டிக்கினேன், என்னடா இது, இதுமாரி இவர் வரைஞ்சி தர மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் வந்து அண்ணன் வேறு சொல்லிட்டோம், என்ன சொல்லுவாங்களோ டீச்சர்ஸ், என்ன சொல்லுவாங்களோ, எனக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அம்மா அண்ணெல்லாம் போய் ரொம்ப அழுதேன். அப்போ கூட அவர் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், சரி அவர் பண்ண ஒரு சார்ட்டை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு அதேமாரி வரைஞ்சி எடுத்துன்னு போயிட்டேன். எடுத்துன்னு போகும்போது என்ன சொன்னாங்க, உங்கள் அண்ணன் நல்லா பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுறது மெயின் காரணம். Thank you.
அதுக்கப்புறம் இந்த எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணும். எங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எவ்வளோ வந்து நிறைய பேருக்கு வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துறேன், என் மண்டையிலே ஏறல அதான் உண்மை. ஆனால் நானாக வந்து ஆர்வமாக வந்து ஒரு முறை கேட்கும் போது, எப்படி இந்த லைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எடுக்கிற அப்படின்போது, இந்தமாரி அப்ரோச்சர் இப்படி வச்சுக்கணும், சர்டிஃபிகேட் இப்படி வச்சு எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்து காட்டினேன். எடுத்து காட்டினோடனையும் நிறைய ஃபிலிம்லாம் வந்து அப்போ படம் வரைஞ்சி, இப்போ ஃபிலிம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். படம் வரையும் போது அதில் வர பைசாவில் ஃபிலிம்லாம் வாங்குவேன், நிறைய ஃபிலிம் வாங்கி வேஸ்ட் பண்ணுவேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து எங்கள் அண்ணன் சொன்ன அந்த விஷயத்தை நான் நல்லா எடுத்து காட்டிட்டேன். எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய பேர் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே இருந்தாங்க. இருக்கும் போது எங்கள் அண்ணன் என்ன சொன்னார், என் தம்பி என்னோட நல்லா எடுக்கிறேன் நான் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னும் கூட எனக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி காரணம்னு கூட சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அண்ணனே ஒரு நல்ல ஸ்டில் கேமராமேன், நல்ல பெரிய கேமராமேன், இங்கே எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு கேமராமேன் இருந்தார். ஸ்டில் கேமராவிலையும் ரொம்ப நம்பர் ஒன்னாக கூட சொல்லலாம், இங்கே நார்த் மெட்ராஸ்லான்னு சொல்லலாம். இந்த நார்த் மெட்ராஸில் ஒரு அவர் வந்து என்னோட நல்லா ஒரு எடுக்கிறான்னு சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப ஆர்வம் அதிகமாக்கி விட்டுட்டு, இன்றைக்கி நான் வந்து ஸ்டில் கேமராவில் நல்லா பண்ணிட்டு வரேன். ஆனால் எந்தளவுக்கு பண்ணிட்டு வரேன்றது வந்து மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நான் வந்து அதை வந்து இன்னும் நல்லா வந்து மெருகு ஏற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் வந்து ஸ்டில் கேமராமேன்னா நல்ல ஒரு கேமரா இல்லைனாலும் திறமை இருந்தால் போதுமானதாக இருந்தது. அப்போ நாங்கள் ஃபிலிம்லேயே வந்து இந்த டபுள் ஆக்ஷன் சொல்லுவோம், ரெண்டு பேரும் ஒரே, இப்போ நானே இருக்கிறேன்னா என்ன மாதிரி பதத்தில் ஒருத்தன் இருப்பார், அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டில் கேமராவில் அப்போ ஃபிலிமில் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அன்றைக்கி இருந்த வந்து டெக்னாலஜியில் வந்து அது பண்ணோம், இன்றைக்கி வந்து என்ன வேணாலும் பண்ணலான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அன்றைக்கி அது ரொம்ப கஷ்டம். அந்தமாரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி தான் ஃபிலிமில் பண்ணி தான் பேர் எடுத்தோம். குறிப்பாக சொல்ல போனால், எங்கள் அண்ணன் வந்து ஒரே ஃப்ரேமில் 36லாம் கூட எடுத்துருக்கிறாரு. ஒரே ஒரு ஃப்ரேம் நெகட்டிவில் 36 ஸ்கில்ஸ் எடுத்து அதெல்லாம் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் வந்து அதை அதிகமாக எடுத்ததில்லை. இருந்தாலும் நான் ஒரு படம் பெரிய ப்ளூ ஓப்பாக இருக்கும், அடுத்தது ஒரு படம் வந்து ஒரு 3-4 அப்படி இருக்கும். ஒரு சைட் ஆங்கிளில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து அது வந்து ஃபிலிமில் எடுத்துக்காட்டுறதுன்றது டபுள் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டபுள் எக்ஸ்போஸ்லாம் கூட இங்கே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லலாம். இங்கே பிரபலமாக, ஏன்னா நான் இருக்கிறது ஒரு ஸ்லம்மிலேருந்து நார்த் மெட்ராஸில், சில பேருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, தெரிஞ்சு கூட இருக்கலாம். இருந்தாலும் சொல்கிறேன், அந்தமாரி சூழ்நிலை அதை வச்சு தான் நாங்கள் முதல்ல பிரபலமானோம். பிரபலமான அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசி ஸ்ரீராம் மாரி பண்ணுறான்ட்டு. பிசி ஸ்ரீராம்ன்றவர் ரொம்ப தெரியாது, அவர் மாரி சொல்கிற அவர் மாரி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது எனக்கே வந்து பிசி ஸ்ரீராம் யாருன்னு தெரியாது, அதுதான் உண்மை. நான் பிசி ஸ்ரீராம் யார் அப்படின்னு தேடும்போது, நிறைய மணிரத்னம் படம்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லும்போது மணிரத்னம் படம் இவங்களெல்லாம் வந்து பார்க்க நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மணிரத்னம் படம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது பிசி ஸ்ரீராம் பேர் போடுவாங்க. பேர் போடும்போது தான் எல்லோரும் கை தருவாங்க. அப்போ தான் புரிஞ்சுது இவர் வந்து பெரிய கேமராமேன் தான் போலது அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவரோட லைட்டிங்ஸு இதெல்லாம் நான் வந்து ரசிக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஓவியராக இருக்கிறதுனால எந்த ஒரு படம் எடுத்தாலும் லைட்டிங், இந்த டெப்த்து, இந்தமாரி ஸ்டில் தான் நாங்கள் எந்த ஓவியராக இருந்தாலும் அதை வந்து சூஸ் பண்ணுறது வழக்கம். அப்போ இந்த லைட்டிங் வந்து இயற்கையாகவே எனக்கு வந்து இதை பற்றிலாம் கொஞ்சம் அறிவு இருந்தது. இயற்கையானு சொல்லிட்டு விட ஓவியராக இருக்கிறதுனால அந்த அறிவுலாம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிசி ஸ்ரீராம் போன்ற பெரிய ஜாம்பவங்களோட படங்கள்லாம் பார்க்க மணிரத்னம், குறிப்பாக மணிரத்னோட போஸ்டர், அந்த போஸ்டர் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா படுத்தது, அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதில் மணிரத்னம் சாரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் புதுமையாக இருக்கும். இந்த ஸ்டில்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த டைரக்டரில் அவரும் ஒருத்தர். அவரோட படம்னாலாம் ரொம்ப அடிச்சு குச்சி நான் அதிகமாக சினிமாலாம் பார்க்க மாட்டேன், பார்த்தா பழைய படங்கள் தான் பார்ப்பேன். இவரோட படங்கள் ஒண்டி தான் முதல் நாளே போய் பார்ப்பேன். அதில் கேமராவுக்கு நமக்கு எதனா கிடைக்கும், ஏன்னா சோர்ஸ் கிடைக்கும்ன்றது தான் போய் பார்ப்பேன். அப்போ மணிரத்னம் போகிறோம் சொல்லும் போது பிசி ஸ்ரீராம், இன்னும் சந்தோஷ் சிவன், பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு எடுப்பார். அப்போ வந்து இந்த பிசி ஸ்ரீராமோட லைட்டிங்ஸு இதெல்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து தான் கற்றுக்கிறேன். நான் முறைப்படி வந்து எதுவும் கற்றுக்கலை. Thank you.
எங்கள் மேரேஜ் இன்விடேஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபோட்டோ எடுத்தது அவர்கிட்ட. இது வரைக்கும் நான் அந்த மாடலிங் ஸ்டில்லாம் எடுத்தது கிடையாது. எடுத்தப்போ அவரே மேக்கப் பண்ணி அவரே தான் டிசைனிங் பண்ணார். அது ஃபஸ்ட்டு அனுபவம் எனக்கு ஃபோட்டோ எடுத்ததே அவர்கிட்ட. நல்லா அவர் மேக்கப்லாம் அவரே தான் போட்டு விடுவார். போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்தார். ஆனால் ரிசல்ட் நல்லா இருந்தது. எங்கள் பேனரு, ஃபோட்டோ, இன்விடேஷன் எல்லாமே அவர் தான் பண்ணார். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப நல்லா டிசைனிங் பண்ணி எடுத்தார். நானே நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு என்னை ஃபோட்டோ எடுப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியாது. மேரேஜுக்கு முன்னாடி இவரை பற்றிலாம் தெரியாது. மேரேஜ் ஆகி எனக்கு ஸ்டில்லு எடுத்த பிறகு தான் எனக்கே தெரியும் அதெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாருன்ட்டு. அதுக்கப்புறமும் அதை விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். நான் என்னை வச்சு நல்லா ஸ்டில்லு எடுத்து நல்லா மாடலிங் பண்ணார். அவர் வந்து நல்லா பெயிண்டிங் பண்ணுவார், ஃபோட்டோகிராஃபர், நல்லா மாடலிங் ஸ்டில்லு நிறைய எடுப்பார். நிறைய வித்தியாசமாக செய்வார். அவர் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அவர் நினச்சபடி வர வரைக்கும் அந்த ஸ்டில்லு எடுத்து நல்லா அதில் இது பண்ணி நல்லா ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் அது போராடி செய்வார். எது ஒன்று நினைக்கிறாரோ அதை கரெக்டாக முடிப்பார். நல்ல ஹெல்ப்பிங் மைண்டு இருக்குது. ஃபேமிலியும் நல்லா பார்த்துப்பார். எல்லாரையும் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பார். எங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கான், பையன் பேர் சச்சின். பாப்பா கூடவே நல்லா அன்பாக இருப்பார். ஏன்னா வந்து இந்த நாய்க்குட்டிங்களுக்கு டெய்லியாக வந்து சாப்பாடு வாங்கி வைப்பார். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. சும்மா வந்து பெயிண்டிங் பண்ணுறது பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி நல்ல படம் எல்லாமே ஃபோட்டோ முக்கியம். ஃபோட்டோ சம்மந்தப்பட்டது எல்லாமே எதுனாலும் அவர் கரெக்டாக செய்வார். அப்பா வந்து செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்கார். அதனால் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகிட்டு அவரோட பணத்தில் அப்போ வந்து அவர் கடைசியாக வாங்கின சம்பளமே 6500 தான். எனக்கு அந்தனா அவ்வளோ தான். அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போது அப்பா வந்து ரிட்டையர் ஆனோடனே இங்கே ஒரு வீடு ஒன்று வாங்கினோம். அதுக்கு முன்னாடியிலேருந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஒரு வீடு வாங்கினா அக்கா கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவரால் எதுவும் பண்ண முடியல. நாங்கள் 5 பேர். அண்ணன் வந்து ஸ்டில் கேமராமேனாக இப்போ இருக்கார் சினிமாவில். அதேமாரி எங்கள் சின்ன அண்ணன் வந்து கண்டக்டராக இருக்கார். ரெண்டு அக்கா வந்து பெரிய அக்கா வந்து சந்திரா, சின்ன அக்கா வந்து லதா. இவங்க எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டம், வறுமை வந்து அதிகமாக இதாகிடுச்சு. அப்புறம் வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணார், இந்த நூடுல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை வந்து பர்மா பர்மீஸ் ஃபுட்டு, அந்த பர்மா ஃபுட்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பாய் வந்து அறிமுகப்படுத்திருந்தார். அவர்கிட்ட இருந்த நாங்கள் கிட்ட கற்றுன்னு இதை வந்து இவர் வறுமையில் இருக்கும்போது அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து அங்கே வேலையை நாங்களும் பார்ட் டைமாக செஞ்சுட்டு இருந்தோம். ஈவினிங் டைம் ஆனால் போயிட்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து பிளாட்ஃபார்மில் தான் கிடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சுட்டு இருக்கும்போது அம்மா வந்து எனக்கு வந்து வேறு எதுவும் படம்லாம் வரைய முடியல, ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அம்மா அந்த நேரத்தில் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா தான் வந்து இப்போ இன்னும் கூட அந்த கடை இருக்குது. அதில் தான் வருமானம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து அதில் தான் வருமானமே மெயின் வருமானம் கூட சொல்லலாம். அதை வச்சு தான் வந்து நான் வந்து மற்றக்கு என்னோடய ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு சில விஷயம் வீட்டையும் பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து மெயினாக வந்து அம்மாவை சொல்லணும். எங்கள் அம்மா வந்து இன்னும் கூட அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து உழைச்சி எங்களுக்காக வந்து இன்னும் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து எப்போது வீட்டில் உட்கார பண்ணுறதே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியை வந்து நான் விரும்பி எடுத்துட்டேன். ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபியில் சம்பாரிச்சதெல்லாம் நான் ஃபோட்டோகிராஃபியில் தான் போட்டுகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இது பெரிய வாஸ்ட் ஃபீல்டாக இருக்குது, லக்ஸுரியஸ் ஃபீல்டாகவும் இருக்குது. ஆனால் வந்துட்டோம், நல்ல திறமையான ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டு ஒரு பேரும் வந்துடுச்சு. இன்னும் இதை வச்சு இன்னும் டெவலப் பண்ணணும், இன்னும் பெரிய ஒர்க்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஃபோட்டோகிராஃபி ஃபிலிமில் இருக்கும்போது
ஃபிலிமில் வந்து ஒரு திறமைகள் இருந்தால் போதும், இருக்கிறத வச்சு. அதாவது அப்போல்லாம் சொல்லுவாங்க பாலு மகேந்திரா சார், அப்புறம் வந்து பிரிய கேமராமேன் அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் அவர், அதுக்கப்புறம் இந்த அசோக் குமார், இவங்க எல்லாமே வந்து அவைலபிள் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு பண்ணி எடுப்பாங்க. அப்போ வந்து அதில் கிரெயின்ஸ் அதெல்லாம் வரும். இன்றைக்கி வந்து அப்படிலாம் இல்லை, கிரெயினே இல்லாமல் ஹை டெஃபினேஷன் ஹெச்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்தமாரி ஒர்க்கை தான் எதிர்பார்த்து இன்றைக்கி சாஃப்ட்வேர்ஸ் போல் வந்துருச்சு. அந்தமாரி விஷயங்களை தான் வந்து நோக்கி ஜனங்கள், அதாவது மக்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி. ஸோ அந்த இதெல்லாம் கொடுக்கறதுனால எக்யூப்மெண்ட் பேஸ்டாக தான் இன்றைக்கி போயிடுச்சு ஃபோட்டோகிராஃபி. ஸோ இப்போ நல்ல கேமரா இதெல்லாம் இருந்தால் ஒன்று தான் ஒன்று நல்ல குவாலிட்டியாக கொடுக்க முடியும். நம்ம நல்ல திறமையாக என்ன தான் எடுத்தாலும் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க ஜனங்கள். சாதாரண ஜனங்களுக்கு இப்போ குவாலிட்டின்றது தெரியுது. ஸோ அதனையும் மீறி நம்ம வந்து இன்னும் இதில் ரொம்ப லக்ஸுரியஸ் ஃபீல்டாக இருக்குது. இன்னும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் திரும்பி திரும்பி அதிலே தான் போட்டுட்டு இருக்கோம். அதனால் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இது வரைக்கும் பேர் புகழ் மட்டும் இருக்குது, இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த படிப்பு வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, எதில் போகிறதுன்னு தெரியல. சினிமா ஃபீல்டில் இருக்கும், இங்கே நல்லா சம்பாதிக்கிறோம், சினிமா ஃபீல்டில் போயிட்டோன்னா இதையும் விட்டுட்ட மாரி இருக்கும். சினிமா ஃபீல்டில் நான் ஷைன் ஆகி வருதாங்களையும் நான் ரொம்ப வறுமைக்கு வாடிடுவேன், வறுமைக்கு உந்தப்படுவேன்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சினிமாவை கொஞ்சம் நாள் வச்சுட்டு எனக்கு இப்போது இருக்கிற இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் நல்லாயிருக்கு, அந்த மார்க்கெட்டை நான் வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் டிஎல் படிக்கிட்டு இறங்கிட்டேன். இப்போ நான் ஒரு அட்வகேட்டாகவும் செயல்பட்டுருந்தேன். இப்போ ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு ஆபி மாரி ஆகிடுச்சு. மெயினாக வந்து தொழிலாக இருந்தது, படிப்பு முடிஞ்சனும் அட்வகேட்டாக வந்து என்ரோல் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நல்ல கேஸுங்க, அதாவது நியாயமான கேஸுங்க ஒன்று தான் பண்ணுறதாக முடிவு எடுத்துருக்கோம். நான் என் நண்பர் எல்லாம் இந்தமாதிரி ஒரு கேஸும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டாண்டே சில சம்பவம்லாம் நடந்தது, இதுதான் என்னோடய வாழ்க்கை இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து ஃபோட்டோகிராஃபராகவும் நிறைய வந்து விஷயங்கள் பாராட்டுறாங்க. இப்போ சமீபமாக ஒரு விளம்பர போர்டு ஒன்று வச்சேன், அது இந்த வீட்டில் வந்து வேலை செய்கிறவர். இப்போ இது இப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில்னா எங்கள் கடையில் வேலை செய்கிறாரு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த கேஸுக்கு வந்து ஆஜரானன்ட்டு அதில் அவரும் ஒருத்தர் மென்டல் ரிட்டார்டர், அதாவது மனவருத்தை கொண்டு அவங்கள வந்து ஒரு மாடலிங் ஃபோட்டோகிராஃபி நான் எடுத்து அதை பண்ணியிருந்தேன். அது வந்து இங்கே இதுவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து வாயில் சிகரெட் சுருட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சிகர் லைட்டு, அந்த கவு பாயெலாம் பண்ணி கேப் போட்டுட்டு அந்த தாடி வச்சுட்டு வெள்ளை தாடி வச்சுட்டு ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்தமாரி ஒரு ஃபீல் பண்ணேன். எங்கள் ஊரில் வந்து இது வந்து ஒரு ஸ்லம் ஏரியா தான், ஆனால் வந்து இந்த ரசிப்புக்கு வந்து பஞ்சமே கிடையாது. இவங்கெல்லாம் இல்லைனா வந்து தேசிய நகர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர், இவங்கெல்லாம் இல்லைனா வந்து இந்தமாரி ஆளாக இருப்போமான்னு கூட எனக்கு தெரியாது. இங்கேயோ நார்த் மெட்ராஸில் ஒரு இடத்துல இருக்கிறேன், நிறைய இடத்துலேருந்து என்னை தேடி வராங்க, போகிறாங்க, நிறைய விஷயங்கள் என்னை பார்க்குறாங்க, பாராட்டுறாங்க, எப்படி பண்ணுறீங்க, வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு நிறைய நிறைய என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஆல்பங்களை பார்த்துட்டு தான் வருது. எனக்குன்ட்டு விளம்பரமோ எதுவுமே கிடையாது, நான் வீட்டில் வச்சு தான் எல்லாமே பண்ணுறேன். இதை மெயினாக பார்த்துட்டு வராங்க. அதில் மெயினாக வந்து எல்லோரும் ரசித்த ஒரு விஷயம் வந்து இதுதான், என்ன அப்படின்னா, ஒரு இப்போ மன வளர்ச்சி கொண்டவர வந்து மாடலிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்துங்க, அது நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுவும் குறிப்பாக எங்கள் தேசிய நகர் எங்கள் ஊர் ஜனங்கள் வந்து ரொம்ப மிகவாக பாராட்டினாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனவளர்ச்சி கொண்டிருந்தவர் எப்படி மாடலிங் ஒரு மாடல் மாரி பண்ணியிருந்தேன், இது எப்படி உன்னால் முடிஞ்சது, எப்படி சாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து என்னோடய அது முயற்சின்றதை எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வித்தியாசமாக அதை என்ன கொடுக்கணும், வித்தியாசமான ஆங்கிளில் வந்து அதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து ஏற்கனவே வந்து பக்கத்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கவிராஜன் சொல்லிட்டு அவரும் ஒரு மன வளர்ச்சி கொண்டிருந்த ஒரு நம்ம தம்பி தான் அவர். இருந்தாலும் அவரையும் வந்து ஏற்கனவே மாடலிங் இவரை வச்சு ஏன் இருக்கக்கூடாது, இப்போ மாடல் வச்சு ஒரு மாடலிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது என்பது ரொம்ப வந்து ஈஸியான ஒரு விஷயம். நான் வந்து மாடலிங்ன்றது ஒரு பெரிய வாஸ்டான ஃபீல்டு, அதில் தெரியும் உங்களுக்கு எப்படிலாம் வருவாங்க, எப்படிலாம் போகும், அப்டமன் வச்சுட்டு இப்போ இருக்கிற யூத்ஸ்லாம் வந்து நல்ல ஹேர் ஸ்டைல்ஸு, ட்ரெஸ்ஸிங் நாலேஜ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு,
அட்டமன்ஸ் எல்லாமே வச்சுருந்து தான் வந்து ஒரு மாடலிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்க. மாடலிங் ஃபோட்டோகிராஃபர் தான் மெயினாக இப்போ இருக்கேன். நான் அவங்களெல்லாம் எடுக்கும்போது கூட ஒரு திருப்தி இல்லை, எனக்கு இவரை எடுக்கும்போது தான் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எதுனா சொல்ல வரேன் அப்படின்னா, மாடலிங் ஃபோட்டோகிராஃபி இவரை தான் வச்சு பண்ணணுன்றதுலாம் கிடையாது. எல்லாருமே அவங்க ஆங்கிளில் அவங்க நல்லா அவங்களுக்குன்னு சில ஆங்கிள் இருக்கும், அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு எடுத்தா முடியும் தான் அது வந்து நல்ல ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கூட அதுதான் நினைக்கிறேன். ஸ்கூலில் வந்து அம்மா நான் வந்து இந்த போலியோ வந்து அந்தமாரிலாம் இல்லை. ஒரு வயசில் வந்து ஒரு கட்டி வந்தது, கட்டி வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் பண்ண தவறால் தான் வந்து நான் வந்து இந்தமாதிரி ஊனமானேன் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் அப்போ சின்ன வயசில். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன், எனக்கு வந்து ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா, ரெண்டு அண்ணன் எல்லோரும் வந்து கார்ப்பரேஷனில் தான் படிக்க வச்சாங்க எல்லோரும், அவ்வளோதான் வசதி வீட்டில். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து என்னை மட்டும் வந்து இந்தமாரி ஊனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்கூலில் கான்வென்ட்டில் படிக்க வச்சாங்க இங்கிலீஷ் மீடியம். அப்போ வந்து அதுவே பெரிய விஷயம், அதுக்கு வந்து எங்கள் ஃபீஸ் கூட கட்ட முடியாது அந்த காலத்தில். அப்போ அப்பாவோடய வருமானம் வந்து அவ்வளோ தான் இருந்தது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சின்ன வயசுலாம் இருக்கும்போது எனக்கு வந்து ஊனமானவனே எனக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா எல்லாரோட சேர்ந்து ரன்னிங் தான் ஓடுவேன், ஏன்னா எனக்கே தெரியாது நம்ம ஊனமாக இருக்கின்ற. எனக்கு அது தெரிய வந்தது ஒரு எப்படி சொல்லப்போனால் ஒரு 9-10 வயசு அதனால தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடிலாம் எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு சகஜமாக இருப்பேன், போவேன், வருவேன். ஆனால் இது வந்து என்னை வந்து ஹேண்டிகேப்புன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் ஊரில் தான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் அறியாதவங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து இந்த படிப்பதிவும் வந்து கம்மியான ஒரு ஸ்லம்மில் தான் நான் இருக்கேன், ஜிசி நகர்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ஊனமானவன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதை வந்து டக்குன்னு சகிச்சு போயிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது நம்மளை வந்து நொண்டி அப்படின்ட்டு டக்குன்னு அவன் நொண்டி ஆகப்பானவனா அப்படின்டுவாங்க. ரொம்ப அப்செட் ஆகிடும், ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அப்போ கூட நான் வந்து இதை பற்றி வந்து அதிகமாக ஃபீல் பண்ணதில்லை. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னடா இது நம்ம ஊனமாக பிறந்துட்டோம்னுட்டு. ஆனால் வந்து இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி என்னோடய பல திறமைங்க மூலம் வந்து அந்த பேரை வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் சொல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு. அதுக்காக நான் உழைப்பு தான் சொல்லலாம். அதேமாதிரி எவ்வளோ வந்து இப்போ இந்த ஊனமான உடம்பு நிறைய பேர் கோபமாக இருப்பாங்க, அதேமாரி ரொம்ப கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த ஊனமாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நிறைய திறமைகள் இருக்கும் அப்படின்றது நிறைய வந்து நிறைய பேருக்கு தெரியல. அந்த திறமைகளில் இந்தமாரி நிகழ்ச்சி மூலம் வெளிக்கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த திறமையாக வந்து ஒன்று பெற்றவங்க உதவணும், இல்லை கூட இருக்கிறவங்க, இல்லை அந்த டீச்சர்ஸு, அந்த படிக்கிற ஸ்கூலு, அந்தமாரி இடத்துலருந்து அவங்கள வெளிக்கொண்டு வர முடியும். அதில் பார்க்க போனால் நான் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம். அதேமாரி எங்கள் அண்ணன், என் அண்ணன் குறிப்பாக சொல்ல போனால் நான் மெடாஸில் இப்போ நல்ல ஃபோட்டோகிராஃபரில் அவரும் வருது, இன்னும் வந்து நிதி சாதிக்கக்கூடியவராக இருந்தால் இருக்கிறாரு. நான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஆர்டிஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பு இதெல்லாம் கலந்து பண்ணுற எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் தான் நான் வந்து ஃபேமஸ் ஆனேன். இப்போ வந்து ஒரு பார்பர் ஷாப்பு வந்து ரொம்ப ஐஸையாக வச்சு கிளாஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து அவன் நல்லா வைத்தானா என்னன்னு தெரியாது உள்ளே போகிறவங்க தான் இன்றைக்கி. அதேமாதிரி தான் நான் என்ன கூட சொல்ல வரலாம், சில நேரத்துக்கு நான் நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டர் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சது என் அண்ணன் தான். அதாவது கேமராவில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதே வந்து அவர் வந்து என்லார்ஜரில் வந்து கலர் பிரிண்ட் போடுவார், பிளாக் அண்ட் ஒயிட் என்லார்ஜரில். அதேமாதிரி ஒரே ஃப்ரேமில் 36 படம் எடுப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதேமாரி பி ஷட்டர் ஸ்பீடில், ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் பல்ப் மோட்டில் கை ஷேக் ஆகாத வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ட்ரைபாடு வச்சு தான் எடுக்கணும். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு கையிலேயே வந்து ஷேக் ஆகாமல் மூச்சு வந்து இழுத்து பிடிச்சி எடுத்து ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கிறாரு என்னென்ன. அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருந்தது, அப்போ இப்போது இல்லை, ஃபிலிமில் இருக்கும் மாதிரி இருந்தது. அதேமாதிரி வந்து ஒரு மிக சிறந்த ஃபோட்டோகிராஃபரோட தம்பியாக இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அதிகமாக வந்து நான் எடுத்துருக்கேன். இன்னும் கூட எங்கள் அண்ணன் தான் வந்து நிறைய நிறைய குறைகள்லாம் என்னை சொல்லுவார். நல்லா இருந்தாலும் மோஸ்ட்லி பாராட்ட மாட்டார், நல்லா இல்லைன்னா வந்து கண்டிப்பாக திட்டு போவார். அதுமாரி ஒரு ஆள் தான் கொஞ்சம் வளர்ந்து போகிறேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இப்போது இதெல்லாம் சொல்லும்போது என்னோடய
அடுத்த இது வந்து வீட்டில் இருக்கிற பசங்க அதாவது இந்த நகர் வந்து ரீசன் ஆகிற இந்த மாதிரி வெயிசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கூட இருக்கிற பசங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜாக இருப்பாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் இதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக கொண்டு சேர்த்துருவாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அண்ணன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் சினிமா ஃபீல்டெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தான் அந்த தம்பி, அதனால் வந்து எனக்கு நிறைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது, நிறைய விளம்பரம் கற்றுக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய இடத்துல சொல்லுவான், நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவான் அங்கேருந்து ஏற்பனது அந்தமாரிலாம் பண்ணதுனால தான் இங்கே நான் பிரபலமானேன். அதே என்னோடய ஸ்டைலில் என்னென்ன கொடுக்க முடியும், அது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எப்படி கொடுக்கலாம், அதேமாரி ஒரு குழந்தைங்க அதாவது மோஸ்ட்லி சொல்லப்போனால் அந்த குழந்தைங்களுக்கு பர்த்டேலாம் வரும், அந்த பர்த்டே ஃபோட்டோகிராஃபியை வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அதில் வித்தியாசமாக பண்ணனா ஒரு இந்த பேர்ட்ஸுங்கெலாம் பறக்க வச்சுருந்தேன். அது பறக்க வச்சோன்னா அவங்க நம்ம வந்து ஒரு டெலி லென்ஸு கூட இல்லாதவங்க தான் நம்ம, அது 300 லென்ஸு 200 லென்ஸு இதுதான் வச்சுருக்கோம். 300 லென்ஸு இப்போ தான் சமீபமாக தான் அது இந்த கேமரா லென்ஸு இந்த லென்ஸ் தான் பண்ணேன் நான், அது வந்து 10,000 ரூபா தான். இப்போ நம்ம வந்து டெலி லென்ஸ் வாங்க போனால் ஒரு 400 வாங்க போனால் கேனன் கேமராவில் ஃபோர் அண்ட் ஆஃப் லேக். அதே வந்து இப்போ நான் வந்து அந்த 300 லென்ஸை வாங்கி எடுக்க ஒரு விஷயத்தை நான் 200 லென்ஸில் எடுத்தேன். எப்படி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்தமாரி பேர்ட் ஃபோட்டோகிராஃபி எதை இந்த வைல்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணணும் ரொம்ப ஆசைனா அவ்வளோ லென்ஸே கிடையாது நம்ம கிட்ட. அப்போ வந்து ஒரு 100 லென்ஸு வச்சு டெலி லென்ஸு வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று பண்ணேன். ஃபோட்டோ பண்ணும்போது அது பெரிய அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமானதில்லை, ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு பறவை பறக்கிற மாதிரி ஒரு கொக்கு பறக்கிற மாதிரி எடுத்துருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோகிராஃபி. அது இல்லாத அதுக்கப்புறம் என்ன நினச்சேன் அப்படின்னா, பறவை நம்ம வந்து நாங்களேருந்து வலிச்சு நம்மளுக்கு எடுக்கிற அளவுக்கு லென்ஸே கிடையாது. அதனால் இங்கே பண்ணால் இங்கே ஒரு வாத்து ஒன்று இருந்தது, அந்த வாத்து வந்து ரொம்ப சிட்டித்தனமாக இருக்கும், எல்லோரும் இப்போ குத்தும். இப்போ இந்தமாரி அந்த வாத்து என்ன பண்ணிட்டோம், நல்லா அதை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒயிட்டாக்கி அந்த வாத்தை பறக்க விட்டுட்டோம். மேலே பறக்கும் போதெல்லாம் அது நான் 200, ஏன்னா எனக்கு இருக்கிறத வச்சு தான் என்னால் பண்ண முடியும். நான் வந்து ஒரு 400 லென்ஸ் வச்சு வலிச்சியோ 500 லென்ஸ் வச்சு வலிச்சு என்னால் பண்ண முடியாது சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன். ஆனால் எனக்கு அது ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணணும்னு ஆசை, பட் வந்து அதுக்கு இதுவும் இல்லை, எக்யூப்மெண்ட் எதுவும் இல்லை, மோசமான வசதி இல்லை. எக்யூப்மெண்ட் பற்றியே பேசக்கூடாது, ஆனால் இந்தமாரி எல்லாம் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணணும்னு ஆசை தானே. இப்போ ஒரு மேக்ரோ லென்ஸு எடுத்தோம் அப்படின்னா, நாங்கள் மேக்ரோ லென்ஸை வந்து முதல்ல வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மேக்ரோ வந்து அப்போ வந்து ஃபிலிமில் இருக்கும்போது ரிவர்ஸ் அடாப்டர் போடுவோம், அது திருப்பி போட்டு தான் எடுப்போம். திருப்பி போட்டு எடுக்கும்போது ஃபோக்கஸே பண்ண முடியாது, நம்ம முன்னாடி பின்னாடி வரும்போது ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். கிடைக்கும் போது அந்த இடத்துலேருந்து நம்ம நவுறக்கூடாது, மூச்சு விட்டால் கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அது இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த இடம்னா இந்த இடம் ஒன்றி தான் ஃபோக்கஸ் இருக்கும், பக்கத்துலாம் கூட அவுட் இருக்கும். ஸோ அந்தமாரி மேக்ரோ லென்ஸு கூட இல்லாமல் தான் வந்து அந்தமாரி அதுவே நல்லா இருக்குதுன்னு வாங்க. ஸோ அந்தமாரி எதுவுமே இல்லாத ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபினா மேக்ரோ லென்ஸு கூட இல்லாத தான் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தேன். நிறைய காம்படிட்டிவ் தான், எதனா அண்ணன் எதனா பண்ணுவார், புதுசாக எதாவது பண்ணுவாரான்ட்டு நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, புதுசாக எதனா பண்ணணும், நம்ம
நம்ம எல்லாமே நினைத்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், என்னோடய விளம்பரம் வைக்கலாம். ஏன்னா ஒருத்தர் இப்போ நான் வந்து பிஸ்னஸாக பண்ணும்போது வந்து அவங்களுக்கு கிளீனாக தேவையோ அதான் நான் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் இப்போ வித்தியாசமாக தான் பண்ணோம்னா அது நான் செல்ஃபாக தான் பண்ண முடியும். ஏன்னா நான் என்ன பண்ண, வித்தியாசமாக ரொம்ப நாள் ஆச்சு எதுனா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு விளம்பரம் அதுதான் அது வரைக்கும். அதாவது இப்படி பண்ணுறவங்களும் இப்படியே இருக்கிறவங்களையும் பண்ணலாம், அதான் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த முடி தான் ஹைலைட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணால், அவர் வந்து இந்த இப்போத்தி ஸ்டைலில் வந்து வந்து ஸ்பைக்லாம் விட்டு சென்டர் ஸ்பைக் விட்டு அவர் முடியெலாம் ரெடி பண்ணேன். ராடிலாம் வந்து ஒயிட்டாக அப்படியே இருக்கும். அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த கவிப்பு ஹேட் போட்டு அது பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களாம் அந்தமாரி பேட்டர்ன்லேயே தான் இருப்பாங்க. இந்த ஒயிட்டு தாடி அப்படிதான் வச்சு அதை நான் காட்டினா உங்களுக்கு தெரியும். அந்தமாரி ஒரு ஒர்க்கை வந்து இவர்கிட்ட கிடைக்கும் போது அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது, இந்த எக்ஸாக்ட் பண்ணிக்கூடாதுன்னு தான் நான் அது அப்படிதான் எனக்கு அந்த எண்ணம் வந்தது. மெயினாக அவரோட தலை முடியும் ஒருத்தர் திடீர்னு எதார்த்தமாக சொன்னதான். இப்போது எல்லா டைம்லேயும் நம்மளுக்கு க்ரியேட்டிவாகவே திங்க் பண்ண முடியாது. பல விஷயங்களை கவனிக்கும் போது அதில் கூட்டி குறைக்கிறது தான் வந்து க்ரியேட்டிவ். எனக்கு தெரிஞ்சது தான் ஏன் அப்படின்னா அதில் நமக்கு எதனா கிடைக்கும், ப்ளஸ் வந்து திடீர்னு எதனா ஒன்று கிடைக்கும் அதுவும் கேட்டு. ஆனால் நான் பிப்பி அடிக்கக்கூடாது, அதை அப்படியே பண்ணக்கூடாது. நமக்கு என்ன நிறைய நாலேஜ் இருக்குது, அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணுமே. அதில் வந்து நான் எதுவுமே இதுவாக தான் இருக்கேன். அதனால் நீ இப்போ நீ நிறைய பண்ணும்போது இது இவர் பண்ணத்தானே அவர் பண்ணத்தானே கேட்க முடியாது என்ன. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நிறையோ இதெல்லாம் பண்ணிட்டாங்களே. இப்போ அப்புறமா இந்த தனுஷ் படம் ஒரு படம் வந்ததுல, அது தனுஷ் படம் என்னன்னா அண்ணன் எப்பயோ பண்ணிட்டாருன்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் அண்ணன் எப்பயோ பண்ணிட்டாரா, இப்போ தான் நான் இதில் படத்தில் வருதுன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா தனுஷ் படத்தை பார்த்து பண்ணுன்னு சொல்லவே இல்லை என்ன. மாடலிங் ஃபோட்டோகிராஃபிலாம் வந்து எடுத்துகிட்டு வீட்டில் அப்படியே எடுத்துகிட்டு நிறைய ஃப்ரெண்டுங்க வருவானுங்க, நிறைய எடுத்துகிட்டே போய்ட்டு இருப்போம். இப்போ ஒரு பையன் என்ன பண்ணால் வந்து நான் இங்கேயும் எடுப்பேன், இந்த பேக்ரவுண்டில் எடுப்பேன், ஒயிட் பேக்ரவுண்டில் எடுப்பேன், திடீர்னு இந்த பக்கம் அவைலபிள் எடுப்பேன், மாறி மாறி எடுத்துருக்கும் போது ஒரு பையன் என்ன பண்ணால் எது சொன்னாலும் வந்து இப்போது எல்லாருக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். நான் என்ன பண்ணேன், சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவேன், இங்கே அப்படியே போ அப்படியே போடா அப்படின்னு சொல்லுவேன், கொஞ்சம் தள்ளி போடான்னு சொல்லுவேன், தள்ளி போடான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் போ கொஞ்சம் வெளியில் நில்லு அப்படின்வான். வெளியில் நில்லு அப்படின்னு சொன்னேன், வெளியில் போய் நின்ட்டான், கதை சாத்தி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி வேலையை பார்த்துட்டேன். எது சொன்னாலும் கேட்குற மாதிரி இருக்கிறானுங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபி அப்படின்போது இப்போ நம்ம நல்லா ஃபோட்டோ எடுப்போம், அது ஒன்று தான் அவனுக்கு மைண்டில் இருக்குது. நம்ம எது சொன்னாலும் கேட்குற மாதிரி இருவான் சில நேரத்தில், அந்தமாரி விஷயங்களாக நடந்தது. அப்படியே வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிப்பானுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக சிரிச்சுட்டு இருந்தானுங்க அந்த பையனை வச்சுனேன். அந்தமாரி விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு இப்போ பார்த்த ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க, எல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறத வச்சு என்கிட்ட வந்து வெரி மல்டி எக்யூப்மெண்ட்டோ இல்லை வெல் எக்யூப்மெண்ட்டு எதுவுமே இல்லாத பண்ண சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபி. 300D கேமரா வச்சும், 200D கேமரா வச்சும், கேனன் வந்து 300D கேமரா, இந்தமாதிரி சாதாரண லென்ஸுங்க வச்சு தான் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கேன். பெரிய அளவுக்கு டெல்லி லென்ஸு இதுமாரி 400, 500 அந்தமாரி ஒரு டெல்லி லென்ஸ்லாம் இல்லாமல் 100, 200 இந்தமாரி இருக்கிட்ட வச்சு தான் ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணியா. அதேமாரி மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, மேக்ரோ வந்து இல்லாத அதிகமாக இல்லாத சாதாரணமாக மேக்ரோ அதுலேயே இருக்கும் பில்டின் மேக்ரோ மாதிரி, அந்த வச்சு தான் போய் கிட்ட போய் தான் எடுப்பேன். மேக்ரோக்குன்னு தனியாக லென்ஸுலாம் இல்லை, அந்தமாரி எடுத்த ஃபோட்டோகிராஃபி தான் அது. இப்போ நாலு என்னமாரி இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸு எல்லாருக்கும் நிறைய ஆசை இருக்கும், நம்மளாம் கூட இந்தமாதிரி எடுக்கணும். இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறோன்னா தெளிவாக ஒரு ஃபோட்டோஸ் வரணும் அப்படின்னா லென்ஸுங்க வந்து ரொம்ப முக்கியம். இப்போது பேக் ட்ராப் வந்து ஒரு மோஷன் பிளேயர் அவுட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் லென்ஸு தனியாக இருக்குது. அதை நான் வந்து இதில் எடுத்திருப்பேன் எடுத்திருப்பேன் அப்படின்னா தெளிவாக ஆனால் ஃபோட்டோகிராஃபி தான் இருந்தாலும் இதை விட குவாலிட்டியாக கொடுக்கலாம். பட் வந்து அந்தமாதிரி லென்ஸு தான் அது இம்பார்ட்டன்ட். அந்தமாரி லென்ஸும் இல்லாமல் இந்தமாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கலான்றது தான் நான் சில விஷயங்களும் பண்ணியிருப்பேன். இப்போது இதை பார்க்குறதுக்கு ஒரு என்னமாரி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஏக்கங்கள் இருக்கும். அந்த சில இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோங்கள் பண்ணணும், அதுக்கு இதுமாதிரி லென்ஸு தேவையா, அந்தமாதிரி எக்யூப்மெண்ட் தேவையா, நல்ல ஃபோட்டோ கேமரா தேவையான்ட்டு அப்படிலாம் வந்து கிடையாது. மோஸ்ட்லி வந்து நமக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வர்றது தான் வந்து ஃபோட்டோகிராஃபியை. அதை வந்து எப்படியாவது நம்ம செயலில் எடுத்துகிட்டு வரணும்.
அந்த இதுமாரி அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வளரும் போது அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி இன்னும் தெளிவாக பர்ஃபெக்டாக பண்ணலாம். நம்மளால் கொடுக்க முடியுன்றது தெரிஞ்சால் தான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை அணுகுவாங்க. அப்போ நம்ம அந்த அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு வந்தால் அந்த விஷயங்களை நம்ம இது பண்ணிடலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது வந்து பண்ண வந்து தயாராகணும். இந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்துலேருந்து என்னமாரி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வசதி வாய்ப்புகள் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் கூட இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து என்னமாரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு இதெல்லாம் பண்ணலாம். இப்போது இந்த ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் ஒரு ஊன்றுகோல் இருக்கும் கண்டிப்பாக. இப்போது என்னமாரி இப்போ ஊனமுற்ற ஒரு ஊரமுற்றவாக இருக்கிற அந்தமாரி ஆளுங்களுக்கு எல்லாருமே ஊன்றுகோல் என்பதே வந்து தெய்வம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான், மெயினாக வந்து நம்ம தன்னம்பிக்கை தான். இதை வந்து நம்மளால் சாதிக்க முடியும் போக முடியும். இப்போது ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம எப்படியும் ஃபோட்டோகிராஃபியில் ஆரம்பித்து தான் இங்கே மாடர்ன் ஃபோட்டோகிராஃபி, வேர்ல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படி இருந்து டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா தன்னம்பிக்கை தான். நம்மளாலும் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா ஆட் ஃபோட்டோகிராஃபி நம்மள மாதிரி ஒரு ஆள் எப்படி பண்ண முடியும், ஒரு ஸ்லம்மில் வாங்க என்னால் ஒரு ஆட் ஃபோட்டோகிராஃபி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த ஆட் ஃபோட்டோகிராஃபி நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ஒன்று தான் அது தன்னம்பிக்கை வந்து தான். இப்போது நிறைய உணவு மூட்டுறவங்க எல்லாருக்கிட்டே வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய திறமைகளும் இருக்கும், அந்த உள்ளுக்குள்ளே நிறைய திறமைகளும் இருக்கும். அவங்கக்கிட்ட இந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரது நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்று பெற்றவங்க இருப்பாங்க, இல்லை அவங்க டீச்சர்ஸு, ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு இந்த நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை கொண்டு வர்றது தான் நம்ம மெயினாக பிரிப்பில் இருக்கும். திறமை இல்லாத யாரும் பிறக்கலை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மைண்டில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எதில் வந்து ஷைன் ஆகும், ஒரு பாடுறதில் ஷைன் ஆகுறோமா, இல்லை மியூசிக் அமைக்க ஷைன் ஆகுறோமா, இல்லை என்ன மாதிரி ஓவியத்தில் ஷைன் ஆகுறோமா, இல்லை ஃபோட்டோகிராஃபியில் ஷைன் ஆகுறோமா, இல்லை படிக்கத்தில் ஷைன் ஆகுறோமா அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நம்ம எடுத்து ஒரு டிஸ்ட் விளையாட்டில் கூட ஷைன் ஆகலாம். அதனால் இதுதான் ஒரு ஃபிசிக்கலாக தான் நம்மளால் விளையாட முடியல, மென்டலாக விளையாடிட்டு போகலாம். அதை நம்ம வந்து முதல்ல கன்க்ளூட் பண்ணிக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை நம்மளால் சீக்கிரம் ஜெயிக்க முடியுன்றத மனசில் வாங்கிக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து அதுக்காக போராடி அதுக்கு டெடிகேட் பண்ணணும். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாரெந்தாலும் சாதிக்கலாம். இப்போ நான் பண்ணது வந்து சாதனையாக நான் நினைக்கவே இல்லை. எனக்கு சாதனை வந்து லிமிட்லாம் இல்லை, நான் இன்னும் மேலே வளர்ந்துன்னு போயின்னா இருக்கணும். இப்போது ஆட் ஃபோட்டோகிராஃபி வந்து என்னமாரி ஒரு ஆள் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் இப்போது இதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன வெளியில் ரீச் பண்ணுறது, நான் பேனருங்க பண்ணி கொடுக்குறது, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வித்தியாசமாக ஆட் மாரி நான் பண்ணி கொடுக்குறது. ஆனால் நான் வந்து ஆட் ஃபோட்டோகிராஃபராக வரணும், என்னோடய லைட்டிங் வித்தியாசமான லைட்டிங்லாம் ஆட் ஃபோட்டோகிராஃபி ஜொலிக்கணும், இன்னும் புது புது விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னோடய விஷயங்கள் வெளியே போடணும் ரொம்ப அப்படின்னு ரொம்ப ஆசை. இதை வந்து எனக்கு குறிக்கோள் இருக்குது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னு நான் இன்றைக்கி நினச்சாலும் என்றைக்காக இருந்தாலும் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதாவது அது நான் வந்து கண்டிப்பாக அடைவேன் அப்படின்ற முயற்சி வந்து என்கிட்ட விடுதலை. இன்னும் விடாத முயற்சி, இன்னும் நான் முயற்சி பண்ணினே தான் இருக்கேன். அந்த கண்டிப்பாக எட்டாக கண்ணியாக இருக்கிறேன் இந்த ஆட் ஃபோட்டோகிராஃபி. கண்டிப்பாக நானும் ஒரு ஆட் ஃபோட்டோகிராஃபராக வந்து பண்ணுவேன். இது இல்லை நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபராக வருவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம முயற்சி தான். அதே டைமில் விடாமுயற்சி. இப்போ எனக்கு 36 வயசு ஆகுது, 36 வயசு ஆகுது, நம்ம வயசாகிடுச்சு வந்து வித்தியாசங்களை விட்டுட்டு அன்றைக்கி என்ன பண்ணமோ அதே பண்ணிடணும் நான் கண்டிப்பாக ஜொலிக்க முடியாது. 50 வயசுலையும் 16 வயசுல இருக்கிற அந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற அந்த மனசும் அந்த மைண்டும் அந்த வேகமும் அந்த முயற்சியும் இருந்தால் ஒன்று தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக உழைக்கணும். அந்த நம்ம சேமிப்புங்களோ காசுங்களோ ரெடி பண்ணி அந்த வந்து லென்ஸுங்களை வாங்கி இன்னும் நல்ல பெட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கலாம். ஏன்னா என்னோடய லட்சியம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஆட் ஃபோட்டோகிராஃபி, ஆட் ஃபோட்டோகிராஃபராகி நல்ல இன்னும் ப்ராப்ளம் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய லட்சியம். ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப உறுதுணையாக வந்து கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறது என்னோடய ஒய்ஃப் சரஸ்வதினு சொல்லிவிட்டு. சில நேரத்தில் வந்து எனக்கு மாடல்லாம் வந்து யாரும் கிடைக்க மாட்டாங்க, ஏன்னா இதுக்கென்று நான் ஒரு மாடலை எடுத்து வந்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு முடியாது.
திடீர்னு நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கும் நிறைய எனக்கு. அந்த ஐடியாஸ்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. எப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது யாருனா ஒரு மாடல் தேவைப்படுவாங்க. மோர் ஓவர் நான் வந்து என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு தான் மாடலாக யூஸ் பண்ணுவேன். அந்தமாதிரி நேரத்தில் என் ஒய்ஃபும் ஒரு சில நேரத்தில் லைட்டிங்ஸ்லாம் வந்து மாடலாக வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ரொம்ப நேரம் வந்து ஈவன் வந்து ப்ரெக்னென்ட் சீசனில் கூட ஒரு சில நேரத்தில் ரொம்ப நேரம் வந்து வச்சு எடுக்கிறேன். அது கூட ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இதேமாதிரி என்னோடய ஃபோட்டோகிராஃபிலாம் முதல்ல வந்து எடுத்த உடனே முதல்ல வந்து ஒய்ஃப் அந்த காட்டுவேன் நான் இந்தமாதிரி பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் ரொம்ப பாராட்டுவாங்க. அவங்களும் வந்து இது கொஞ்சம் ரெசிபி தன்மைலாம் இருக்குது, அதனால் அவங்க வந்து மோஸ்ட்லி ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இது நல்லா பண்ணியிருக்கேன், ஏங்க இது வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னு சில நேரத்தில் கேட்பாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சில நேரத்தில் புரியும், சில நேரத்தில் புரியாது. பட் வந்து அது புரியுதோ இல்லையோ, அவங்க வந்து இப்போது எனக்கு திடீர்னு வந்து வீட்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படிலாம் கூட நினைக்க மாட்டேன். எனக்கு இந்த லென்ஸ் வாங்கணும், இந்த லென்ஸ் வாங்கி நான் இந்த மாதிரி எடுக்கணும், இந்த லைட்டு வாங்கணும், அந்த லைட்டு என்கிட்ட இல்லை, அந்த மென்டாலிட்டியே தான் இருக்கும் எனக்கு. குடும்பத்தை பெரிய அளவுக்கு பார்க்குறானாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த நகை வேணும், இந்தமாரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கூட என்ன கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் சுடிதார் எடுத்தனோட ஏங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கூட இந்தமாரி ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு என்ன வந்து சந்தோஷம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் கூட சில நேரத்தில் யோசிக்க மாட்டேன். எனக்கு இப்போது எதனா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் எதனா பைசா வந்தாலும் எதனா காசு வந்தாலும் இல்லை மாடலிங் ஃபோட்டோகிராஃபி எது வந்தாலும் அடுத்தது என்ன வாங்கணும், ஃபோட்டோகிராஃபியை எது மேன்மைப்படுத்துறதுக்கு என்னென்ன மேன்மைப்படுத்துறது என்ன பண்ணணும், என்னோடய ஃபோட்டோகிராஃபி எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் வாங்கலாமா, அந்த லென்ஸை வாங்கலாமா, இப்படி வாங்கலாமா, அப்படி வாங்கலாமா, ஒரு கான்ஸ்டன்ஸை வாங்கி வச்சுக்கலாமா, இவங்களுக்கு இது செட் ஆகுமே, இப்போ இந்தமாரி சோர்ஸ் மற்ற இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்கிற மைண்டே தான் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கூட வந்து அவங்க எந்த ஒரு தளர்ச்சி அடையாமல் என்னடா இவர் நமக்கு எதுவும் பண்ண மாட்டார், இந்தமாரி இது பண்ண மாட்டார், காசுங்களை விரயம் பண்ணுறாரு அப்படிலாம் வந்து அவங்க நினச்சதே கிடையாது. இன்னும் வந்து எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சு இன்னும் நல்லா பண்ணுங்கள், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம், அதை வந்து பார்க்கும்போதே ரொம்ப திருப்தி அடிவாங்க. அதேமாதிரி நிறைய இங்கே காம்படிஷனாக இருக்கும்போது இன்னும் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு தான், இதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லாத்தையும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய முறை வருத்தப்படுவதுண்டு, இப்போ வந்து இந்தமாரி இல்லை, லென்ஸ் இல்லையா, நம்மக்கிட்ட அது இல்லையா, இது இல்லையான்ட்டு ரொம்ப வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த காசு வந்தால் இது வாங்கிக்கோங்க, நீங்கள் ஏன் வருத்தப்படுங்க அப்படின்ட்டு மனோதாகமாக சொல்லுவாங்க. ஸோ சில நேரத்தில் வந்து மனைவியும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்ததுனால வந்து தான் இவ்வளோ சில விஷயங்களாவது நான் சாதிக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இதான் உண்மை. ஆர்ட் ஃபோட்டோகிராஃபியாக வருது தான் என்னோடய பெரிய லட்சியம். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆட்டோகிராஃபர் வெளிச்சின்றதுக்கு ரொம்ப நன்றி. பல கனவுகளோடு மண்ணில் பிறந்து பல வழிகளை தாண்டி வாழ்வில் சாதனை படைக்க இவர் முதலில் உயிர் கொண்ட ஓவியங்களை வரைய ஆரம்பித்து வளரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியாமல் போனாலும் தன் திறமையை மட்டும் வைத்து தன்னை ஒரு ஒளிப்பதிவாளராகவும் அடையாளம் காட்டி தன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களுக்காக வழக்கறிஞராகவும் வாழும் இவர் ஒரு சகாப்தமே. இந்த மண்ணில் நாம் தினம் தினம் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எல்லாம் நாம் பார்த்து பாவப்படுவதற்கும் பரிதாபப்படுவதற்கும் பிறந்தவர்கள் அல்ல. தன் திறமையைக் கொண்டு சாதிக்க பிறந்தவர்களே என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் உணர்வோம். இவரை போன்ற சாதனையாளர்களை இனிவரும் மை ஆட்டோகிராஃப் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.